ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் மாணவாசிரியர் இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போறோம் பி எட் மாணவர்களுக்கு உயர்கல்வித்துறை அமைச்சர் கே பி அன்பழகன் சார் வந்து ஒரு முக்கியமான அறிவு கொடுத்திருக்காரு அத பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம் அது பாக்கிறதுக்கு முன்னாடி நம்ம ஆசிரியர் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கீழே இருக்கிற பெல்லை கிளிக் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ள போலாம் மேலும் பிஎட் எம்எட் ரிலேட்டடா நீங்க அப்டேட் தெரிஞ்சுக்கணும் மறக்காத நம்ம டெலிகிராம் குரூப்ல வந்து ஜாயின் பண்ணுங்க நம்ம டெலகிராம் குரூப் லிங்க் வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன் பண்ணீங்கன்னா பி எட் எம்எட் அதுக்கு ரிலேட்டடாக உங்களுக்கு நிறைய அப்டேட்ஸ் வந்து சேரும் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அதாவது தமிழகத்தில் பிஎட் மாணவர்களுக்கு உயர் கல்வி துறை அமைச்சர் கேபி அன்பழகன் சார் வந்து ஒரு முக்கியமான அப்டேட் கொடுத்தாரு என்ன அப்டேட் கொடுக்குறாருன்னு பார்க்கலாம் அதாவது எம்எட் மாணவர் சேர்க்கை குறித்து ஒரு முக்கியமான அறிவிப்பு சரிங்களா இப்போ பிஎட் வந்து ஆல்ரெடி முடிச்சிருப்பாங்க இப்போ எம்எட் சேர்கிற மாதிரி இருந்தால் கவர்மெண்ட் காலேஜில் எம்எட் சேர்க்கற மாதிரி இருந்தால் அதுக்கு வந்து ஆன்லைன் மூலமாக அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காரு எம்எட் மாணவர் சேர்க்கை நாளை முதல் ஆன்லைனில் விண்ணப்பிக்கலாம் அரசு கல்வியல் கல்லூரிகளில் எம்எட் எனப்படும் முதுநிலை கல்வியல் பட்டப்படிப்பு சேர்க்கைக்கான விண்ணப்பங்கள் இணையதளம் வழியாக வரவேற்கப்படுகின்றது இது தொடர்பாக உயர்கல்வித்துறை அமைச்சர் கே பி அன்பழகன் சார் வந்து என்ன சொல்லியிருக்காருன்னா அரசு கல்லூரிகளில் ரெண்டாயிரத்தி இருபது இருபத்தொன்னு கல்வியாண்டிற்கான முதுகலை கல்வியல் எம்எட் பட்டப்படிப்பு சேர்க்கை விண்ணப்பங்கள் ஆன்லைன் வழியாக ஏழு ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று முதல் பதிமூணு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி வரை டபிள்யூ டபிள்யூ டாட் ஜிஏஎஸ் ஏஇ இடியு டாட் இன் என்ற இணையதளம் மூலம் பதிவு செய்யலாம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காரு அதாவது அரசு கல்வியல் கல்லூரிகளில் பிஎட் முடித்த மாணவர்கள் எம்எட் வந்து இந்த மாதிரி ஜாயின் பண்ணுற மாதிரி இருந்தால் ஆன்லைன் மூலமா வந்து அப்ளை பண்ணலாம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா முதுகலை கல்வியல் பட்டப்படிப்பு சேர்க்கை விண்ணப்பங்கள் ஆன்லைன் வழியா வந்து ஏழு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு முதல் பதிமூணு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு வரை இந்த மாதிரி நீங்க வந்து விண்ணப்பிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க அது மட்டும் இல்லாமல் ஒரு கல்லூரியில் விண்ணப்ப பதிவு ஒரு கல்லூரிக்கு பார்த்தீங்கன்னா விண்ணப்ப பதிவு செய்ய பதிவு கட்டணம் வந்து பார்த்தீங்கன்னா ரூபாய் ரெண்டு மற்றும் விண்ணப்ப கட்டணம் வந்து ஐம்பத்தி எட்டு அப்படின்னு ஸோ டோட்டலாக வந்து பார்த்திங்கன்னா அறுபது ரூபா வந்து நம்ம ஆன்லைனில் அப்ளை பண்ணுறதுக்கு ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா எஸ்சி எஸ்டி மாணவர்களுக்கு வந்து ரெண்டு ரூபாய் வந்து கட்டணம் வந்து செலுத்தினால் போதும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க சரிங்களா அடுத்து பார்த்திங்கன்னா மாணவர்கள் விண்ணப்பிக்கும்போது தங்களது விருப்ப வரிசைப்படி கல்லூரிகளை தெரிவு செய்ய வேண்டும் அதாவது இப்போ நீங்கள் பிஎட் முடிச்சுட்டு எம்எட் கவர்மெண்ட் காலேஜில் வந்து ஜாயின் பண்ணுற மாதிரி இருந்தால் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா விரும்பக்கூடிய அந்த எம்எட் கால் கல்லூரியை வந்து பார்த்தீங்கன்னா தேர்வு செய்யணும் அதான் வந்து இங்கே கொடுத்துருக்காங்க விருப்ப வரிசைப்படி உங்களுடைய கல்லூரிகளை வந்து தேர்வு செய்யணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க மேலும் மாணவர்கள் விண்ணப்பிக்கும் போது தங்கள் சான்றிதழ்களை டாட் டிஎன்ஜிஏஎஸ் ஏஇடி என்ற இணையதளம் மூலமாக விண்ணப்பிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இப்போ நீங்க பிஎட் முடிச்சிருப்பீங்க பாத்தீங்களா உங்களுடைய அந்த ரெண்டு மார்க் ஷீட் இருக்கும் ரெண்டு மார்க் ஷீட்டு ப்ரொவன்ஷனல் ஸோ இதை ஸ்கேன் பண்ணி அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும் எந்த வெப்சைட்லனா டபிள்யூ டபுள்யூ டாட் டிஎன்ஜி என்ஜி ஏஎஸ் ஏ இடியூ டாட்இன் என்ற இணையதளத்தில் பதிவேற்றம் செய்தல் வேண்டும் இது தொடர்பாக கூடுதல் விவரங்கள் இணையதள முகர்வில வந்து கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க இணையதளத்தில் பதிவு செய்வதில் ஏதேனும் சிரமம் இருந்தால் மாணவர்கள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில காண்டாக்ட் நம்பர் கொடுத்திருக்காங்க அந்த காண்டாக்ட் நம்பருக்கு நீங்க கால் பண்ணி நீங்க வந்து கிளாரிஃபை பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க காலை பத்து மணி முதல் மாலை ஆறு மணி வரை தொடர்பு கொண்டு கூடுதல் விவரங்கள் மற்றும் வழிகாட்டுதல் பெறலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் சில மெயில் ஐடியுமே வந்து கொடுத்திருக்காங்க ஸோ இவ்வாறு வந்து பாத்தீங்கன்னா நம்ம உயர்கல்வித்துறை அமைச்சர் கே பன்பழகன் சார் வந்து பாத்தீங்கன்னா சொல்லியிருக்காரு ஸோ இப்போ வெளியான ஒரு அப்டேட் தான் மறக்காத நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நம்ம டெலகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க பிஎட் எட் ஸ்டூடெண்ட்ஸ் எம்எஸ் ஸ்டூடெண்ட்ஸ் தேங்க்யூ